சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எனக்குமா அப்படிதான் தோணுது. நீங்களே யோசிச்சு பாருங்க. பிரசாத் மச்சானோட போன்லயும் பேச விட மாட்டேங்கிறேன், நேர்லயும் பார்க்க விட மாட்டேங்கிறேன். நானே அவரை கூட்டி வந்து வீட்டுல விட்டுறேன்னு சொல்லி சொன்னேன். ரெண்டு நாளா சொல்றேன், ஒன்னும் செஞ்சப்பாடு இல்ல. அண்ணன் தான் அங்க இல்லைன்னு சொல்றாருல்ல. சரி மச்சான், அவர் சொல்ற மாதிரி இருக்கட்டும். உங்க அண்ணன் கோயிலுக்கு போனவரு, அங்கேயே உண்டைக்கட்டி வாங்கி தின்னுட்டு அங்கேயே ராத்திரி படுத்துக்கிட்டாரா? இந்த சூழ்நிலையில அவர் எங்க போவாரு? அவர் வீட்டுக்கும் போயிருக்க மாட்டாரு, நம்ம வீட்டுக்கு இது வர வரல. அப்ப எங்கதான் போயிருப்பாரு? நேரம் இங்கதானே வந்திருக்கணும். அதே மறக்கிறேன், சொந்த வீட்லயே 1000 குறை சொல்லுவாரு. இவர் இன்னொரு வீட்டுல வந்து நிம்மதியா இருந்துருவாரா? சம்பந்தம், நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது எனக்கும் கொஞ்சம் யோசனையாத்தான் இருக்குது. இருந்தாலும் ராஜபுத்து தப்பான ஆளுங்கிறதுக்கு இதெல்லாம் போதுமான ஆதாரமா இல்லையே. அவன் சொன்ன மாதிரி நடந்திருக்கிறது தானே வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. பாத்தியா சுப்பு, இப்படி போலீச்சுக்கு கொடுத்துல நம்மளை ஏமாத்தி இருக்கேன். பிச்சை எடுக்காத குறையா, பிரசாத்துக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த 4 லட்சம் ரூபாயை வாங்கினேன். அது இருந்துச்சுன்னா கூட ஏதோ ஒண்ணு பண்ணி உருட்டி பரட்டி பொழப்பம் நடத்திருக்கலாம்டா. நம்மளை ஏமாத்தி எல்லாத்தையும் புடுங்கிவிட்டானே. ஒண்ணுமே இல்லாம பிச்சைக்கார மாதிரி நம்மளை அலைய விட்டானே. செக் கொடுத்த கையோட நம்ம போய் பேங்க்ல போட்டுருக்கணும்டா. போட்டிருந்தா அப்பவே இவன் வந்தவாளை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் சட்டையை கோர்த்து பிடிச்சி என்னடா சங்கதின்னு கேட்டிருக்கணும். லேட் பண்ணிட்டோம்டா. சரி, இப்போ மட்டும் என்ன, அவனை போய் ஒரு வழி பண்ணிடுறோம். நேரம் அவனை போய் பார்க்குறோம், அவன் சட்டையை பிடிச்சி என்னடா சங்கதின்னு கேட்குறோம். சுப்பு, நான் எதை சொன்னாலும் ஒன்றுமே சொல்லாமல் பேசாமல் வரேன். எல்லாமே போச்சு சாமி, வாழ்க்கையே சூன்யமாகி போன மாதிரி ஆகிப்போச்சு சாமி. போகாதடா, போக விட மாட்டேன். அந்த நாச்சு முத்துவை போட்டு உலுக்கி எடுத்தாவது அந்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம வாங்குறோம்டா. எனக்கு நம்பிக்கை இல்லை சாமி, என் வாழ்க்கையே போச்சே சாமி. ஏய், என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு மட்டும் தான் வாழ்க்கை போச்சா? எனக்கு தான் வாழ்க்கை போச்சு. நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையை சீரழிச்ச அந்த நாச்சு முத்துவை சும்மாவே விடக்கூடாதரா? எனக்கு என்ன தோணுதுன்னா, நாச்சு முத்து பிரசாத்தன மறைச்சு வச்சிருக்கிறதுனால அவனுக்கு என்ன லாபம் இருக்கு? அண்ணன்கிட்ட இப்ப எதுவுமே இல்லையே. நான் பார்த்து கொடுக்குற வேலைக்கு ஏதாவது சம்பளமாய் போட்டு கொடுங்கன்னு நாச்சு முத்து அண்ணன் கேட்டானா, அதை கொடுக்கறது கூட அண்ணங்கிட்ட இப்ப காசு கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த ஆதாயமும் இல்லாம எதுக்காக நாச்சு முச்சு அண்ணனை ஒழிச்சு வைக்கணும்? இல்ல மச்சான், அதத்தான் நானும் கேக்குறேன். ஆதாயம் இல்லாம எதுக்கு ஒழிச்சு வைக்கணும்? ஏதோ ஒரு ஆதாயத்தை கணக்கு பண்ணி தானே அவன் ஒழிச்சு வச்சிருக்கேன். இவரும் அவனை நம்பி போய் அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரி பிரசாத் மச்சான், அந்த நாச்சு முத்த நம்பி அவன் கூட இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி இனிமே மச்சான்கிட்ட ஏமாத்தி போடுங்க, ஒண்ணுமே இல்ல. அதை கூட விடுங்க. ஆனா அந்த ஜோசியனும் சுப்புவும் மச்சான ஏமாத்திருக்காங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுதான் அண்ணன் பண்ணல மிகப்பெரிய தப்பான விஷயம். அண்ணன் கிட்ட யாராரோ எந்தெந்த வந்து எடுத்து சொல்லியாச்சு, அவர் கேட்கவே இல்லையே. மச்சான், அந்த ரெண்டு பயல்களை பிரசாத் மச்சானுக்கு செஞ்ச கொடுமையை நினைக்கும் போதெல்லாம் அவங்கள அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு மச்சான். சம்பந்தம், அவங்க கிட்ட எதையுமே இழக்காத, அவங்களால பாதிக்கப்படாத உனக்கே இவ்வளவு வெறி இருந்துச்சுனாக்க, அவங்களால பாதிப்படைஞ்ச அண்ணனுக்கு அவங்க மேல எவ்வளவு வெறி இருக்கும்? அவங்கள சும்மா விட்டுருவாரா? இல்ல நான் தான் பார்த்தா சும்மா விட்டுருவா? மச்சான், நீங்க என்ன சீரியலோ ஏது சீரியலோ எனக்கு தெரியாது. ஆனா என் தங்கச்சி வாழ்க்கை நாசமா போறதுக்கு அந்த ஜோசியனும் சுப்பும் தான் காரணம். அவங்க மட்டும் என் கண்ணில் கட்டச்சாங்க, அப்படியே பிச்சு எரிஞ்சிருவேன். தக்கிட்ட 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 தும் தும் தக்கிட்ட 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 தக்
எல்லாத்தையுமே நான் ஒருத்தன் தான் களவாடுன்னு நினைச்சேன். ஆனா
அந்த காசு என் கைக்கே வரல. கடைசியில பிரசாதை ஏமாத்தி நாச்சிமுத்து குடுக்கறதுக்காக 4 லட்சம் ரூபாய் பணத்தை களவாண்டா. இப்ப அந்த காசு நாச்சிமுத்து ஏமாத்திட்டான். களவாணித்தனம் எதையுமே கொடுக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெளிவா புரிஞ்சு போச்சு. என் களவாணித்தனம் பிரசாத் வாழ்க்கை மட்டும் இல்லாம ஏ வாழ்க்கைய சேர்த்து அழிச்சிருச்சு. இந்த தப்பு எல்லாத்தையும் நான் சரி ஒன்று நினைக்கிறேன் கோபி. எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. தண்டல இருந்து தப்புக்கிறதுக்காக இந்த வாய்ப்பை கேட்கல, ஒரு பரிகாரம் பண்றதுக்காகத்தான் இதை கேட்கிறேன். அது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யாரு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். கடைசி இந்த ஒரு விஷயத்துல என்ன நம்பு கோபி. நடந்த எல்லாத்தையும் உன் வாயாலே அண்ணன் சொல்லு. வா மச்சான். இவனை நம்பாதீ மச்சான், இவன் நடிக்கிறான் மச்சான். மறுபடியும் எதுவும் பிரச்சனை இழுத்துறாதீயா சம்பந்தம். அதையெல்லாம் பேசி இப்ப முடிவு பண்றதுக்கு நேரம் இல்ல. அண்ணன் அந்த நாச்சிமுத்து கிட்ட மாட்டி அவன் ஏதாவது சிக்கல்ல மாட்டி வரதுக்கு முன்னாடி அண்ணனை இமீடியட்டா நம்ம அவன்கிட்ட இருந்து காப்பாத்தணும். அதுக்கு இவனை கூட்டு தானே போனோம். என்ன மச்சான் இங்க வாருங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன எதுவும் சொல்லாதீயா. மன்னிச்சு மன்னிச்ச நாசமா போறது நம்ம குடும்பத்தோட வழக்கம். மறுபடியும் இவனை கூட்டி போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீயா. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். சரி வா வா. ஐயோ இப்ப தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். ஆ நான் ரெடியா தான் சார் இருக்கேன். ஆ சரிங்க சார். என்ன இப்படி அறக்க பிறகு வர்ற? ஆமா இது என்னடா கோலம்? மான கட்டவள வேட்டி கூட கட்டாம வெளியில வந்திருக்கற. ஏய் எல்லாம் உன்னால தான்டா. நீ கொடுத்த டுபாக்கு ஒரு செக்னால தான்டா. உன்னால காசும் போச்சு, கட்டி இந்த வேட்டியும் போச்சு. என்ன சொல்ற? நான் பிராடா? காசையை வாங்கிட்டு செல்லா ஆச்சிக்கு கொடுத்த நீ பிராடா? இல்ல ஏமாந்து வேட்டியை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிற நான் பிராடா? செக்கா? ஓ அந்த 4 லட்சம் ரூபாய் ஈடா கொடுத்தனே, அதா? அது நல்ல செக் தானே? ஏன் என்ன பிரச்சனை? நல்ல செக் தான்டா, நல்ல செக் தான். உன் செக்க செல்லாதன்ட்டாங்கடா பேங்க்ல, அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம். அது சரி, அது இருக்கட்டும், அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஏன்னா பிரசாத் எதுக்காக இங்க வந்திருக்கா அது சொல்லு முதல்ல. எது பிரசாத்தா? யோ என்னையா உளர்ற? பிரசாத் ஏன் எங்க வரணும்? நாச்சி முத்து நிலம தெரியாம நீ விளையாடிட்டு இருக்க. பிரசாத் உள்ள இருக்கிறத பாத்துட்டுதான் நான் இங்க வந்து பதுங்கியிருக்கேன். உண்மை சொல்லு, அவன் எதுக்காக இங்க வந்து தங்கியிருக்கான் சொல்லு. பணத்தை மீட்டு தர சொல்லி வந்தேன். சரி இங்க சொல்லி நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். என்னது, அவன் பணத்தை நீ மீட்டு தரப்பறியா? இதை நான் நம்பினேன். வெறும் 4 லட்சம் ரூபாய் காசுக்கே என்னை ஏமாத்துறவே? நீ 4 கோடி ரூபாய் காசு அவனுக்கு மீட்டெடுத்து கொடுக்க போறியாக்கும். நீ பிரசாத்தை வச்சு என்ன திட்டம் போட்டிருக்க சொல்லிடுறா. என்கிட்ட சொல்லிடு. யோ ஒரு திட்டமும் போடல, நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. நம்புனா நம்பு, நம்பாடி போ. நான் சிமுத்து என்கிட்ட உண்மையை மறைக்கிறது உனக்கு நல்லதில்லை. உண்மையை சொன்னீனா உனக்கு நான் எத்தனையோ உதவிகள் செய்யணும்னு இருக்கேன். ஆமா கிழிச்ச, உனக்கே உதவி வேணும்னு கேட்டு என்கிட்ட வந்திருக்கிற இந்த லட்சணத்துல நீ எனக்கு உதவி செய்ய போறியா? நாச்சிமுத்து என்னுடைய அருள்வாக்கு திறமையால உனக்கு வரப்புற ஆபத்துகள் எல்லாம் முன்கூட்டியே என்னால சொல்ல முடியுமடா. என்னையா உன் வித்தையை என்கிட்டயே காமிக்கிறியா? நாச்சிமுத்து நீ என்னை நம்பல? ஒரு சாம்பிள் சொல்ல கேட்க. உன் பிராடு பித்தலாட்டம் எல்லாம் பிரசாத்தோட தம்பி கோபிக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னையை போட்டு நொங்கு நொங்கு நொங்கி எடுத்து பிரசாத்த கூட்டி போறதுக்காக அவன் இங்க வந்துகிட்டு இருக்கான். ஜோசியம் என்னையா சொல்ற? கோபிக்கு எப்படி அந்த உண்மை தெரியும்? என் கூட சுத்திட்டு இருந்தா நீ சுப்பு. அவன் இப்ப அங்க போயிட்டான், அப்ரூவர் ஆயிட்டான்டா. எப்படியா? எப்படி அவன் அந்த பக்கம் போகட்ட? அவனை சேர்த்து உன்னோட கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? நீ நம்பிக்கையா நடந்திருந்தா தானடா. நீ பிராடுத்தனம் பண்ணி எங்களை ஏமாத்தின, அவன் அந்த பக்கம் போய் தொலைச்சிட்டான். இந்த பார், இப்பவும் கூட ஒண்ணும் தப்பு இல்லை. என்னை உன் கூடவே வச்சுக்க. அடுத்து அந்த கோபி என்ன பண்ணுவான், அதை எப்படி பண்ணுவான், பிரசாத்தோட பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாமே எனக்கு கத்துப்படி.
என்னை மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்ச ஆளு உன் பக்கத்துல இருந்தா அது உனக்கு பலம்டா. ரொம்ப யோசிக்காத, உன்னை மாதிரி ஒரு ஆளுக்கு என்னை மாதிரி ஒரு ராஜகுரு இருக்கிறது ரொம்ப அவசியம். இதுக்காக நான் ரொம்ப பணமெல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு ராஜகுருக்கு என்ன மரியாதை செய்யறமோ அதை செஞ்சா போதும். நீ ராஜகுருவாடா? கட்டிக்கிறது ஒரு வேட்டி விடலாம அன்றாயரோட பிச்சைக்காரி மாதிரி திரிச்சுக்கிட்டு இருக்க. நீ ராஜகுருவா? உன்னைய மாதிரி பரதேசி பேர்லாம் ராஜகுருவா வந்தா நாடு என்னத்துக்கிட்டாங்க? ஏண்டா உன்னைய ராஜகுரு நம்பித்தான் அந்த பிரசாதத்தை பிச்சை எடுத்து திரியறேன். இப்ப நீ எனக்கு ராஜகுருவா வந்து என்னைய பிச்சைக்காரனாக பாக்குற? ஏண்டா அத பிறகு ராஜாக்கள் மாறினாலும் ராஜகுரு மட்டும் மாற மாட்டேங்கிறீங்க. அயோக்கியப்பல போட்டேன்னு வச்சுக்க. ஒரு வாய் வார்த்தைக்காக அப்படி சொல்லிட்டேன். என்ன நீங்க ராஜகுருவெல்லாம் வச்சுக்கணும்னா கொஞ்சம் என்னைய உங்க கூட வச்சு கொஞ்சம் ஆதரிங்க. நீங்க காசு பணம் கூட தர வேண்டாம். தங்கிறதுக்கு ஒரு மூளை, ரெண்டு கழிஞ்ச துணி, எனக்கு ரெண்டு வேளை சோறு போட்ட கூட போதும். விசுவாசத்தோட உங்க காலை கழுவிக்கிட்டு காலம் பூரா உங்க காலடியே கிடப்பேன். என்னை கைவிட்டுறாதீங்க. சிறு துரும்பு கூட பல்லுக்கு உதவுறது இல்லையா? அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில நான் உங்களுக்கு உதவுவேன். உங்களையே குழப்பறானே. வாங்க தம்பி, வாங்க இருங்க சார், லக்கேஜ் வச்சுட்டு வந்துடுறேன். தம்பி 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 ஓடு சார், இருங்க வாங்க. மாத்து தெரிஞ்ச சார், நான் பின்னாடி நான் வைக்கிறேன், கொடுங்க. இல்ல இருக்கட்டு சார், கொடுங்க உள்ள விடா. நீங்க வாங்க தம்பி, வாங்க ஏறுங்க ஏறு. ஏய் அண்ணன் போன் வந்தானே கிளம்பிடணும். சரியா? சரிங்கண்ணா. ஏய் கலண்டர் சொல்லுங்கண்ணே. சரி நான் சரி அண்ணா இடத்துல கூட்டிட்டு கிளம்புங்க, நானும் கிளம்பிட்டேன். வண்டியா